ஷண்முகமயேஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 16th February கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக்ஸ் டவுன் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம், கால்ஸ் இட் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 5 judges கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்றது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்டோரல் பாண்டு வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணது மட்டும் இல்லாமல், இந்த எலக்டோரல் பாண்ட் வந்து கொண்டு வர்றதுக்காக நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ரிகார்டிங்கான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படின்றது வரதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து டொனேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் எலக்டோரல் பாண்ட் சிஸ்டம். ஸோ இது வரதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்தது அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய கார்பரேட் கம்பெனிஸ், ஸோ இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து 20,000 rupees மேலே வந்துட்டு யாராவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு ரெக்கார்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ எதுக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த இன்கம் டேக்ஸ் அந்த ஒரு லயபிலிட்டிக்காக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 20,000 மேலே யார் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொவிஷனில் இருந்தது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வந்து அவங்களுடைய பில்லிங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய 100,000 வந்து அவங்களுக்கு டொனேஷனாக வந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்துட்டு 20,000 கம்மியாக வர மாதிரி அவங்க வந்துட்டு நிறையா பில்லிங்ஸாக போடுவாங்க. ஸோ தட் அவங்க வந்து கணக்கு காமிக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களே அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுதான் வந்துட்டு ஒரு மேண்டேட்டரியான ப்ரொவிஷன். ஸோ 20,000 மேலே யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா, தே ஹாவ் டு டிக்ளேர் ஆல் தி கான்ட்ரிபியூஷன்ஸ். அதே மாதிரி இதுக்கான ஒரு ரெக்கார்டையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ இன்னொரு விஷயம், இந்த இன்னொரு விஷயம் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவங்க வந்து பணம் கொடுக்கணும், அதாவது டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதிகமாகலாம் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு கேப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது ப்ரிசீடிங் 3 years அவங்களுடைய ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்ததோ அந்த ப்ராஃபிட்டில் வந்துட்டு 7.5% மட்டும்தான் வந்துட்டு அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்க முடியும், அதுக்கு மேலே அவங்க வந்து கொடுக்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு கேப் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எலக்டோரல் பாண்ட் வரதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் எலக்டோரல் பாண்ட் அப்படின்றது வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு சிஸ்டமே வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட் கொண்டு வரதுக்காக ஃபினான்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961 அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013, இது மூணுலேயுமே வந்துட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் இந்த எலக்டோரல் பாண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு கீழே என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வரக்கூடிய அந்த ஃபண்டிங்ஸ் ஸோ அவங்க வந்து டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் அவங்க வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இதுக்கு முன்னாடி லிமிட் இருந்தது. ஆனால் எலக்டோரல் பாண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த லிமிட் அப்படின்றது கிடையாது. ஸோ எவ்வளோ வேணால் அந்த ஒரு கம்பெனிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்க வந்து டொனேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அதை டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அண்ட் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தது வந்து இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து SBIக்கு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டைரக்ஷன்ஸுன்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமீடியட்டாக இந்த எலக்டோரல் பாண்ட் இஷ்யூ பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, April 12, 2019 இருந்து என்னென்ன எலக்டோரல் பாண்ட் வந்து வந்ததோ எல்லாத்துக்கான அந்த ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. அதாவது SBI கிட்ட தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கணும். அதுவும் எப்பத்துலேருந்து கொடுக்கணும், இந்த எலக்டோரல் பாண்ட் சிஸ்டம் வந்ததுலேருந்தே கொடுக்கணும். அதாவது April 12, 2019 இருந்தே அந்த ரெக்கார்டை நீங்கள் ECI கிட்ட கொடுக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரெக்கார்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, பாண்ட் வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு டேட்டு, அதுக்கப்புறம் யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நேமு,
அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த டினாமினேஷன். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஐ கொடுத்த அந்த தகவல்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் 13th March 2024 அப்லோட் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து டிரெக்ஷன் டுவர்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் எலக்டோரல் பாண்ட். அதாவது இப்போ வந்து சில பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா எலக்டோரல் பாண்டு, அதுக்கும் வந்து சில டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 15 நாளைக்கு உள்ளதான் வந்து அதை நம்ம டெபாசிட் பண்ணணும் அந்த எலக்டோரல் பாண்ட் சிஸ்டம். ஸோ நான் அது என்னன்றதை அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் வந்து முடிகிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்டோரல் பாண்டை மறுபடியும் அவங்க வந்து திரும்ப பெறணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த விதமான எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அந்த பாண்டை டெபாசிட் பண்ணக்கூடாது. அண்ட் அந்த பணம் வந்துட்டு மறுபடியும் யார் பாண்டு வாங்கினாங்களோ அவங்கக்கிட்டேயே போகணும் அப்படின்ற அந்த ஒரு டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த எலக்டோரல் பாண்டு சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பாண்ட் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பத்திரம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு எலக்டோரல் பாண்டும். ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அதானி குரூப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதானி கம்பெனிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காங்கிரஸோ இல்லைன்னா பிஜேபிக்கோ அவங்க வந்து டொனேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதானி குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்பிஐ அண்ட் அதனுடைய ஆத்தரைஸ்டு பிரான்ச்சஸ், ஸோ இங்கே மட்டும்தான் எலக்டோரல் பாண்ட் வாங்க முடியும், அங்கே போய் இந்த மாதிரியான ஒரு பத்திரத்தை அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பணம் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakh அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த 1 lakh வந்து எஸ்பிஐயில் பே பண்ணிவிட்டு இந்த பத்திரத்தை மட்டும் வாங்கிக்குவாங்க. இந்த பத்திரத்தில் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்க என்ன அதாவது அவங்களுடைய நேம் என்ன அப்படின்றது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் இது வந்துட்டு அனானமஸாக கருதப்படுது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை வந்து பேங்க்ல கட்டிட்டு இந்த எலக்டோரல் பாண்டை மட்டும் அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ வாங்கிட்டு இதுக்கான ஒரு வேலிடிட்டி அந்த டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னா 15 days. அந்த 15 டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொண்டு போய் பிஜேபி கிட்டேயோ காங்கிரஸ் கிட்டேயோ அதை கொடுத்துருவாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய் அதை டெபாசிட் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் அந்த 1 lakh rupees அப்படின்றது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ ஆனால் இதில் வந்துட்டு ஏன் அனானமஸாக கருதப்படுது அப்படின்னா, ஸோ மக்களுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எந்த கம்பெனி வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ தட் நம்மளால் ஓட் பண்ணும்போது ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷனை நம்மளால் எடுக்க முடியாது. அதனால தான் இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்டோரல் பாண்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது, ஸோ தே ஆர் எக்ஸம்ட் அண்டர் தி டேக்ஸ். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அண்ட் அடுத்து யார் வந்து இந்த எலக்டோரல் பாண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸோ Section 29A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951, இந்த சட்டத்துக்கு கீழே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து நடந்த ஒரு எலெக்ஷனில், அதாவது லோக்சபா எலெக்ஷன்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸாக இருக்கலாம், இந்த ரெண்டு எலெக்ஷன்ஸில் ஒரு 1% ஓட் வந்து அவங்க கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். வாங்கின அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து அது மூலமா வந்து பணம் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இட் இஸ் ரிகார்டிங் தி எலக்டோரல் பாண்ட்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க இன் ஃப்ரண்ட் பேஜ். ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவர் வந்துட்டு யுஏஇக்கு போயிருந்தாருன்றத பார்த்தோம். அண்ட் அங்கே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ யுஏஇயில் அவருடைய அஃபிஷியல் விசிட்டை முடிச்சதுக்கப்புறமா ஹீ ஹாஸ் விசிட்டட் கத்தார். ஸோ கத்தார் ரிகார்டிங்கான ஒரு நியூஸு நான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ கத்தாரில் கிட்டத்தட்ட ஒரு 8 Indian Navy personnel வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை வந்து எமீர் ஆஃப் கத்தார் அவர் வந்து ஃபுல்லாக பார்டன் பண்ணி அவங்கள நம்மளுடைய இந்தியாவுக்கும் அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஜெஷருக்காக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே கத்தாருக்கு போயிருக்காரு. போய் ஸோ ஷேக் தமீன் பின் ஹமாத் அல் தானி, ஸோ இவரை வந்துட்டு அவர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் தி ரூலர் ஆஃப் கத்தார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்
ஸோ அவரை வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வர சொல்லி இன்வைட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பெருசாக வேறு எந்த நியூஸும் கொடுக்கல. ஸோ இது ரிகார்டிங்காக ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் நாளைக்கு உங்களுக்கு கிளாஸில் கவர் பண்ணுறேன். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. 1000-year-old மகாவீர் ஸ்டாச்சு பீன் டிஸ்கவர்டு இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் மகாவீராவுடைய ஸ்டாச்சு, இது வந்து 1000 வருஷம் பழமையானது. இது வந்துட்டு அகழ்வாராய்ச்சியில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம லார்ட் மகாவீரானா யாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த 6th century பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜெயினிசம் புத்திசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு ரிலீஜியன்ஸ் வந்து உருவானது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ புத்திசமை ப்ரமோட் பண்ணவர் வந்து லார்ட் புத்தா. ஸோ இதுவே ஜெயினிசமை ப்ரமோட் பண்ணது வந்துட்டு லார்ட் மகாவீரா. ஸோ இவர் வந்துட்டு 24th தீர்த்தங்காரா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 23 பேர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஹீஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி லாஸ்ட் தீர்த்தங்காரா ஆஃப் தி ஜெயின் ரிலீஜன். ஸோ இவர் 599 BC இவர் வந்து பிறந்திருக்காரு. ஹீ வாஸ் தி பிரின்ஸ் ஆஃப் பீகார். அண்ட் 30 வயசில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவருடைய அந்த ஒரு ராஜாங்கம் அண்ட் அவருடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே விட்டுட்டு இவர் வந்துட்டு ஒரு மாங்கா, அதாவது ஒரு துறவரம் வந்து இவர் போயிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் நிறைய மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறமா இவர் வந்து கைவல்யாவை அட்டைன் பண்ணியிருக்காரு. அதாவது இது வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிடேஷன் பண்ணி என்லைட்மெண்ட் அடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லை கைவல்யான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹி ஹாஸ் அட்டைன்ட் கைவல்யா. ஸோ இப்போ நம்ம ஜெயினிசம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு 5 முக்கியமான விஷயங்களை வந்துட்டு மெயினாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் வயலன்ஸ், அதாவது அஹிம்சா. இப்போவுமே வந்து நீங்கள் ஜெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் துணியில் அவங்களுடைய முகத்தை வந்து கட்டிக்குவாங்க. ஸோ அப்படி கட்டும்போது அவங்களுடைய அந்த வாய்க்குள்ளேயோ மூக்குக்குள்ளேயோ எந்த விதமான ஒரு பூச்சியோ இல்லைன்னா பாக்டீரியோ வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க நடக்கக்கூடிய அந்த இடங்களை வந்துட்டு ஒரு மயில் இறகுனால அவங்க தடவிட்டுட்டே போவாங்க. அப்போ கீழே எந்த ஒரு பூச்சியை கூட நம்ம மிதிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ மெயினாக இவங்க வந்து நான் வயலன்ஸ் அப்படின்றத ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு ட்ரூத்ஃபுல்னஸ், அதாவது சத்யா. நெக்ஸ்ட் இஸ் நான் ஸ்டீலிங், அண்ட் அதாவது யாருடைய பொருளையும் வந்துட்டு நம்ம திருடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் சாஸ்டிட்டி, பிரம்மச்சாரியா. அண்ட் அடுத்து நான் பொசஷன் ஆர் நான் அட்டாச்மெண்ட், அதாவது எந்த விதமான ஒரு மெட்டீரியல் திங்ஸ்லையும் ஆசைப்படாமல் இருக்கிறது. ஸோ இந்த 5 விஷயத்தை ஸோ ஜெயின்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் மகாவீரா. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஸோ கண்ணா டைகர் ரிசர்வில் இருந்து ஒரு டைகரை முகுந்தாபூர் சஃபாரிக்கு வந்து ரீலொகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் ரீலொகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய பிஹேவியரில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் இருந்தது, அதனால் ரீலொகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் கண்ணா டைகர் ரிசர்வ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைகர் ரிசர்வ் வந்து மத்திய பிரதேஷில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கண்ணா டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, கண்ணா நேஷ்னல் பார்க்னு சொல்லுவாங்க. ஸோ மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் நேஷ்னல் பார்க் வந்து இந்த கண்ணா டைகர் நேஷ்னல் பார்க். அண்ட் இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய மண்ட்லா, அதுக்கப்புறம் பாலகாட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் ருத்யார்ட் கிப்ளிங், இவர் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவல் வந்து ஜங்கிள் புக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜங்கிள் புக்கில் வரக்கூடிய அந்த அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான், அதாவது இந்த டைகர் ரிசர்வை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு இமேஜில் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு டீர், அதாவது பூர் சிங்கா ஆர் பாரா சிங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மாஸ்கோட்டை முதல் முறையாக இந்த டைகர் ரிசர்வில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. மஷ்ரூம் க்ரோயிங் ஆன் அ ஃப்ராக் இந்த இந்தியன் பஃபில்ஸ் அ சயின்டிஸ்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ராக் வெரைட்டியில் பர்டிகுலராக கோல்டன் பேக்டு ஃப்ராக், அதில் அதனுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மஷ்ரூம் வளர்றதை அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. பிகாஸ் யூஸ்வலாக மஷ்ரூம் அப்படின்றது வந்து ஒரு டெட் ஆர்கனிசமில் தான் வந்து வளரும், ஆனால் எப்படி ஒரு ஃப்ராகில் வளருது அப்படின்றத பார்த்து ஸோ தேவே பேஃபில்டு. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம கோல்டன் பேக்டு ஃப்ராக் அண்ட் போனட் மஷ்ரூமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கோல்டன் பேக்டு ஃப்ராக் இது வந்து எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது இந்த இடத்துல தான் வந்துட்டு அது ஒரிஜின் ஆயிருக்கு, இங்கே தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ பர்டிகுலராக வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் கேரளா. பர்டிகுலராக எங்கே இருக்கும் அப்படின்னா பால்காட் காப்பில்.
அண்ட் இது வந்து எதெல்லாம் ஃபீட் பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் அன் இன்செக்டிவோர், அதாவது சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் சச்சஸ் ஆண்ட்ஸ், பீட்டல்ஸ், கிரிக்கெட்ஸ், இது எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிடும். ஸோ இதனுடைய மெயினான த்ரெட் என்ன அப்படின்னா, இதனுடைய ஹேபிட்டட் வந்து லாஸ் ஆகுறது, அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பொல்யூஷன் ஆஃப் தி வாட்டர் பாடிஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ், இதெல்லாம் தான் இதனுடைய த்ரெட்டு. அண்ட் போனட் மஷ்ரூம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு இமேஜில் நீங்கள் பார்க்குறது தான் போனட் மஷ்ரூம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சாப்ரோட்ராஃப், அதாவது டெட் ஆர்கானிசம்ஸில் தான் இது வந்து மோஸ்ட்டாக வளரும், அதாவது வுட்டில், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ், அதாவது இறந்து போன ஒரு ஆர்கானிசம்ஸில் தான் வந்து மெயினாக வளரும் இந்த போனட் மஷ்ரூம்ஸ். இட் பிலாங்ஸ் டு த மைசீனா ஜீனஸ். ஸோ அதனால தான் இது வந்துட்டு இட் ஹாஸ் பேஃபில்டு தி சயின்டிஸ்ட். ஸோ சாப்ரோட்ராஃப்ஸில் வளர்றது எப்படி ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸில் வளருது அப்படின்றதுனால அதை இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அசாம் டிக்ளேர்ஸ் காஜி நேமோ ஆஸ் அ ஸ்டேட் ஃப்ரூட். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது தான் காஜி நேமோ. ஸோ இது வந்து ஒரு லெமன் மாதிரியே இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் தான் இது. இந்த ஒரு ஃப்ரூட்டை அசாமுடைய ஸ்டேட் ஃப்ரூட்டாக இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2019 இந்த காஜி நேமுக்கு ஜிஐ டேகும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மெயினான ஒரு பாப்புலாரிட்டி என்ன அப்படின்னா, இதனுடைய யூனிக்கான அரோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ பர்டிகுலராக இது வந்துட்டு அசாமீஸுடைய அவங்களுடைய குக்கிங்கில், அதாவது அசாமீஸ் க்யூசைனில் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் மெயின்லி நோன் ஃபார் இட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி இயர் வந்து இது க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இது வந்து த்ரூ அவுட் ஆல் தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அசாமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு காஜி நேமுவை நம்மளால் சைட் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து மொத்தமாக 16 ஸ்பீஷீஸ் இருக்குது அண்ட் 52 வெரைட்டிஸ் ஆஃப் ஹைப்ரிட்ஸ் ஆஃப் சிட்ரஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காஜி நேமு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.